ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ராணி ராஜ்யம். இன்றைக்கி தம்ப்னெயிலில் பார்த்துருப்பீங்க, சூப்பரான ஒரு ஹென்னா ப்ரிப்பரேஷன். தலை முடிக்கு எப்படி போடுறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. ப்ரிப்பரேஷன்லேருந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி போடுறது, எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறது, எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இது வந்து கெமிக்கல் எதுவுமே கிடையாது, எல்லாமே நம்ம கிச்சனில் இருக்கிற திங்ஸ் வச்சே தான் ப்ரிப்பேர் பண்ணுறது. எதுவுமே உங்களுக்கு வந்து கெமிக்கலோ இல்லை வேறு எந்த ஐட்டம்ஸோ கிடையாது, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுறது. இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டம் பாருங்கள், டீ தூள். டீ தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. டீ தூள் வந்து அந்த மருதாணி கூட சேரும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு டார்க் கலர் தரும், ரொம்ப சூப்பரானது, இது ஹேருக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து ஃபெனக்ரிக் சீட்ஸ், வெந்தயம். வெந்தயம் வந்து ஒரு சூப்பரான கண்டிஷ்னர், உங்களுக்கே தெரியும், ஹீட்டு குறைக்கும், நம்ம உடம்பு நல்ல குளிர்ச்சியாகும். நெக்ஸ்ட் வந்து இது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம்னா கலோஞ்சி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கருஞ்சீரகம் நீங்கள் கடையில் கேட்டால் தருவாங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹேருக்கு, ஷைனிங்காக இருக்கும் ஹேருக்கு. ப்ளஸ் இது வந்து இதில் சம் ஐட்டம் இருக்குது, அது முடிய ஒரு மாதிரி மிராக்கிளாக பண்ணும், அது நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் இது வந்து ஆம்லா, அதாவது நெல்லிக்காய், 2 பெரிய நெல்லிக்காவை நான் துருவி வச்சுருக்கேன். துருவி வச்சுருங்க, கட் பண்ணாதீங்க, நல்லா துருவி வைங்க. அப்போ தான் அதோடய சக்கை பூரா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ 2 பெருசாக எடுத்து துருவி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி நிறைய நான் வந்து இந்த வெங்காய தோல் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், உங்கள் கிச்சனில் நேராக போங்க, தோல் எடுத்து, வெறும் தோல் தான், வெங்காய தோல் 1 கைப்பிடி அளவு. இது வந்து பூண்டு தோல், இதுவும் நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 கைப்பிடி அளவு தான் எடுத்துக்கணும். இதுவும் என்னடா அது வெங்காயத்தோலும் பூட்டுத்தோலும் போடுறாளேன்னு பார்க்காதீங்க, இது ரெண்டுத்துலேயும் அவ்வளோ நல்ல சத்து இருக்குது முடிக்கு. நெக்ஸ்ட் வந்து காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க, எந்த பிராண்ட் காஃபி வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த பிராண்டில் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நல்லா பாயிலிங் ஸ்டேஜில் வந்துட்டக்கப்புறம் ஒரு ஒரு ஐட்டமாக ட்ராப் பண்ணுங்கள் உள்ளே. அப்படி போடும்போது ஃப்ளேம் வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு டீ தூள் போடுங்க, அப்புறம் கலஞ்சி சீட்ஸ், அப்புறம் ஒன்று ஒன்றா இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் போட்டுடலாம். போட்டு நல்லா கலரி விடுங்க, அந்த ஃப்ளேம் வந்து நல்லா சிம்மில் வைங்க. ஏன்னா ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா, ஃப்ளேம் ஹையாக இருந்துச்சுன்னா தண்ணியெல்லாம் சீக்கிரமாக வற்றி போயிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ், இல்லைனா மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் வைங்க. நல்லா சிம்லன்னே அந்த எல்லா எசன்ஸும் அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும். ஸோ ஒன்று ஒன்றா போட்டு நல்லா கலரி விட்டு என்ன பண்ணுங்கள், மேலே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு தண்ணி வற்றாமல் இருக்கும். அது நல்ல பாயிலிங் ஸ்டேஜில் வந்து நல்ல ஃபுல்லாக கொஞ்சம் தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றும், நம்ம வச்ச தண்ணியிலேருந்து கொஞ்சம் வற்றி. இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் தான் எடுக்கணும், கிளாஸோ பிளாஸ்டிக்கோ சில்வர் ஐட்டமோ எதுலேயுமே எடுக்காதீங்க. தயவுசெய்து இரும்பு கடாய், நல்ல பழைய இரும்பு கடாய் இதுக்குனே ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, அதை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கொதிக்க வச்சதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதை வடிகட்டி நல்லா ஃபுல்லாக நல்லா ஃபுல்லாக சக்கை பூரா வடிகட்டி நான் இந்த பக்கம் வச்சுருக்கேன். இரும்பு கடாயில் நம்ம வந்து ஹென்னா, நீங்கள் எந்த பவுடர் வேணாலும் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கினது, இது வெறும் ஹென்னா பவுடர், வேறு எதுவுமே கூட கலக்கவே இல்லை, எந்த கெமிக்கல்ஸோ இல்லை வேறு எந்த இதுவுமே கலக்கலை, 100% வெறும் ஹென்னா பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா மிச்சதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம கொதிக்க வச்சு நம்ம எல்லாத்தையுமே வச்சுருக்கோம், அதனால் வெறும் ஹென்னா. இப்போ பாருங்கள், அந்த ஹென்னா பவுடரில் இந்த காஃபி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், இந்த ஹென்னாவும் இந்த காஃபி பவுடரும் நல்லா ஸ்பூனில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாய், இந்த இரும்பு கடாய் நான் திருப்பி சொல்கிறேன், தயவுசெய்து இரும்பு கடாய் மாத்திரம் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஃபுல் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் நம்ம வடிகட்டினதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலரிட்டே வரணும். அதாவது நம்ம தோசை மாவுலாம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த கன்சிஸ்டன்சி லெவலுக்கு கொண்டு வரணும். எந்த ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது, நல்ல தலை 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 தலைன்னு நல்லா கலரிட்டே இருக்கணும். அதுக்கு தான் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலருங்க, நிறையாவும் ரொம்ப தண்ணியாக வாட்டரியாக ஆகிடக்கூடாது. அதனால் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூனில் நல்லா கலரிட்டே வாங்க. நான் இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் நல்லா கலரி வச்சுருக்கேன், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தலை தலைன்னு இருக்கணும், எந்த ஒரு லம்ப்ஸோ எந்த கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லா பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். மிக்ஸ் ஆகிட்டு இப்போ கூட நீங்கள் பாருங்கள், இப்போ தான் நான் கலரி வச்சுருக்கேன், அதுக்குள்ளே பாருங்கள் அந்த இரும்போட ஒரு எஃபெக்ட் பாருங்கள், ஃபுல்லாக
பிளாக்காக இருக்குது பாருங்கள், அந்த இரும்பில் டச் பண்ணதால். ஸோ இது வந்து இரும்பில் பண்ணால் மட்டும்தான் வரும். பிளாஸ்டிக் பவுலோ இல்லை கிளாஸ் பவுலோ இல்லை சில்வரோ எதில் பண்ணாலுமே இந்த எஃபெக்ட் வராது. அப்புறம் நீங்கள் இதில் ஒரு ஸ்டெப்பு மிஸ்டேக் நீங்கள் பண்ணாலும் டோட்டல் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். இப்போது எல்லாமே கலரியாயிருச்சு. இன்னொரு நான் ஒரு டிப் நான் ஒன்று சொல்கிறேன். இந்த இரும்பு கடாயில் அப்படியே மொத்தமாக சேர்த்து ஒரு ஒன்றா வச்சு நீங்கள் மூடிடாதீங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்மளோட இந்த ஹென்னா வந்து அந்த கடாயில் படணும். அந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய கடாயாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா பரப்பி, ஃபுல்லாக நல்லா பரப்பி, ஒரு ஒரு அந்த ஹென்னாவும் அந்த கடாயில் படுற மாதிரி ஃபுல்லாக நல்லா பரப்பிடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கடாயில் படும்போது தான் அந்த நம்மளுக்கு அந்த பிளாக் கலர் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு லிட் எடுத்து மூடி வச்சுருங்க. இது வந்து நைட்டே, ப்ரீவியஸ் டே நைட்டே பண்ணிவிடுங்க. ஹாய், குட் மார்னிங். மார்னிங் நான் தலையில் ஹென்னா தடவ போகிறேன். நேற்று நைட்டு கலந்து வச்சதை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள் நான் என்ன தடவிருக்கேன். நைட்டே நான் என்ன தடவிட்டேன், ட்ரை ஹேரில் போடக்கூடாது. ஏன்னா இந்த ஹென்னா மருதாணி அதுவே முடியை வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து ட்ரை ஹேரில் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய், ஹெவி ஆயில் இல்லை, கொஞ்சமாக எண்ணெய் வந்து நைட்டே தடவிட்டு நல்லா கோம்ப் பண்ணிவிட்டு பெசாமல் படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு அதில் தடவிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக எண்ணெய் ரொம்ப லைட்டாக தடவிருக்கேன். இப்போ நம்ம நான் போட்டுட்டு அப்ளை பண்ணக்கப்புறம் எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அடுத்த நாள் மார்னிங் இது நான் ஓப்பன் பண்ணோடனே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம முந்தின நாள் ஊற வச்சு வச்சதை எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கலந்து வச்சது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த கடாயிலேருந்து இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ பிளாக் கலராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து அந்த ஹென்னா வந்து அந்த கடாயில் படும்போது மாத்திரம்தான் அதோடய ரியாக்ஷனே நடக்கும். ஸோ இந்த டார்க்கை இப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ இருக்கிற கலர் பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்குது இல்லையா. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் கலந்துட்டக்கப்புறம் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். மேக்ஸிமம் பிளாக் கலர் தான், கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. இப்போது ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க. ஹாஃப் லெமன் எடுத்துகிட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ரொம்ப கொஞ்சம் குளுமை, எனக்கு கோல்டு பிடிக்கும்னா கொஞ்சமாக லெமன் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு லெமனே வேணாம், எனக்கு ரொம்ப குளுமையாக இருக்கும்னா கொஞ்சோண்டு தயிர் போட்டுக்கோங்க. பட் லெமன் போட்டிங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு நல்லா ஒட்டும், அந்த ஹென்னா கலர் ரொம்ப சூப்பராக ஒட்டும். அதனால தான் லெமன் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ நான் தலையில் ஹென்னா அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். பயங்கர ஹெவியாக இருக்குது. ஹென்னா அப்ளிகேஷன்றது இப்படி தான் பண்ணணும். எல்லோரும் ஒரு மாதிரி பூசிட்டு கொண்டு போட்டுருவாங்க, அது வேஸ்ட்டு. இது எனக்கு எப்படி ஒரு 20-25 மினிட்ஸ் எடுத்துச்சு நான் அப்ளை பண்ணுறதுக்கு. பொறுமையாக ஒரு ஒரு ஸ்ட்ராண்டாக நம்ம எடுத்து பண்ணணும். ஒரு முடி கூட நம்ம விடவே கூடாது. அப்போ தான் முனி அந்த ஸ்கேல்ப்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் நம்ம பண்ணணும். அப்போ தான் அந்த நம்ம கண்டிஷ்னர் சொல்லுவோம் இல்லையா, அது ஃபுல்லாக நம்மளுக்கு அதோட பலன் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சும்மா அப்படி அப்படியே மேலோட்டமாக பண்ணோன்னா வேஸ்ட். ஏன்னா இதில் நான் மந்த்லி சொன்னேன்ல, மந்த்லி ஒன்ஸ் தான் நான் அப்ளை பண்ணுவேன். பண்ணும்போதே நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுனா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். குளிச்சுட்டு வந்து நான் காட்டுறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ஒரு 3 hours நான் ஊற வைப்பேன். பட் அவங்க அவங்களோட பாடி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் ஊற வைக்கணும். ரொம்ப குளுமை. ஸோ சில பேருக்கு கோல்டு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1 hour மேலே யூஸ் பண்ணக்கூடாது, ஐ மீன் ஊற வைக்கக்கூடாது. ஸோ அது உங்களோட விஷ், உங்களோட பாடி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹீட் பாடின்றதால நான் ஒரு 3 hours வைப்பேன். 3 hours மேலே தேவையில்லை, காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணுறது வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது, வெறும் ரின்ஸ் மட்டும்தான் பண்ணோம். நிறைய தண்ணியில் ஒரு பவுடர் எந்த இது கூட இருக்கக்கூடாது. ஃபுல்லாக எந்த அந்த ரெசிடியூ சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது ஹென்னா எதுவுமே இருக்கக்கூடாது. வெறும் தண்ணியில் அலசிட்டு வந்துடணும். ஷாம்பு போடக்கூடாது. ஷாம்பு வந்து நாளைக்கு தான் போடணும். ஸோ இதை நான் ஊற வைக்கிறேன். ஊற வச்சுட்டு
3 hours கழிச்சு நான் குளிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹாய், ஹேர் பாத் எடுத்துட்டேன். இங்கே பாருங்க எவ்வளோ சில்கியாக இருக்கு, ஃபுல் கண்டிஷன். ஸோ பயங்கர சாஃப்டாக, தொட்டு பார்த்தா பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி, அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ப்ளஸ் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், பயங்கர ஷைனிங்காக இருக்கும். வெயிலில் போனீங்கன்னா உங்களுக்கு வேறு கலரில் இருக்கும், அதாவது கொஞ்சம் பர்கண்டி மிக்ஸ்டு, இந்த கலரிங்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப டார்க் ரெட்லாம் இருக்காது, பர்கண்டி மிக்ஸ்ட், ரொம்ப ஷைனிங்காக ஒரு மாதிரி கிளிட்டரிங்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்து நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் ஃபைனல் ரிசல்ட். இந்த ஹென்னாவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் கலந்த ஐட்டம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் ஆனியன் பீலாக இருக்கட்டும், கார்லிக் பீலாக இருக்கட்டும், அந்த அந்த தோலில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது, ப்ளஸ் அந்த கருஞ்சீரகம், இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ஹேருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புது பொலிவு தரும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை, டேக் கேர்.